நாட்டின் 16வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் தேர்தல் காலை 10 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாக மற்றும் சட்டப்பேரவை வளாகங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி முதலாவதாக தனது வாக்கினை பதிவு செய்தார். இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். கொரோனா தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை மருத்துவமனையிலிருந்து திரும்பிய நிலையில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று முதலாவதாக தனது வாக்கினை பதிவு செய்தார். இதையடுத்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஸ்வந்த் சின்காவும் போட்டியிடுகிறார்கள். இதற்காக எம்பிக்களுக்கு பச்சை வண்ண வாக்குச்சீட்டும் எம்எல்ஏக்களுக்கு பிங்க் நிற வாக்குச்சீட்டும் பயன்படுத்தப்படும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடங்கிய பெட்டிகள் விமானம் மூலம் தில்லிக்கு கொண்டு செல்லப்படும். இதையடுத்து வரும் 21ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும்.